Mami, Namatami, Namatanel. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் விளக்கு ஏற்றுறப்ப எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி முன்னர் சொல்லியிருப்போம். முடிஞ்சளவுக்கு இரட்டை விளக்குகளாக ஏற்றுங்க, ஒற்றை விளக்காக ஏற்ற வேணாம், மூணு நாலு அப்படின்னு எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி. அதில் வந்து ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு, ஒன்று அகல் விளக்கு, குத்து விளக்கு ஏற்றுறோம். எப்படி வேணாலும் ஏற்றலாம். எந்த அளவுக்கு வீடு பிரகாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த துணை விளக்கு அப்படிங்கிறத எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்தோன்னா தெரியும். பிரதான விளக்கு அப்படின்னு பூஜை அறையில் ஒன்று ஏற்றுவோம். இப்போ ஆலயங்களில் பார்த்திங்கன்னா பிரதான விளக்கு ஒன்று இருக்கும். அந்த விளக்கிலேருந்து மற்றவர்கள் விளக்கு ஏற்ற மாட்டாங்க. அதே போல் அந்த அப்படி கற்பூரத்தை அதில் பொருத்துறது, பத்தி பொருத்துறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. காரணம், அந்த விளக்கு ஏற்றும் போதே அந்த தேவதையை அதில் ஆவாகனம் செய்து ஏற்றுவார்கள். அந்த விளக்கை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது. இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் நம்ம பிரதான விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலும் அதுவே பொருந்தும். ஆலயத்தில் எப்படி பிரதான விளக்கோ அதே போல் அதுவும் பொருந்தும். அப்போ அந்த பிரதான விளக்கை ஏற்றிய பின்பு அதை தூண்டுவதோ, அந்த நுனியை தட்டுவதோ, வெறும் கையில் தள்ளுவதோ, இந்த மாதிரி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அம்பிகை ஆவாகனம் ஆகிவிட்டார்கள், அல்லது நீங்கள் வணங்குகின்ற இறைவன் அதில் ஆவாகனம் ஆகிவிட்டார் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அதனால தான் துணை விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு பழக்கம், வேறு வழியே இல்லை, அந்த டக்குன்னு கை வந்து விளக்குக்கு தான் போகுது, பத்தி அதில் தான் பொருத்த முடியுது, அல்லது இன்னொரு விளக்கை பற்ற வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிரதான விளக்கை வந்துட்டு தொந்தரவு செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த துணை விளக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற. துணை விளக்கு அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் சின்னதாக பித்தளையில் ஒரு விளக்கு வச்சுருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் பிரதான விளக்கு ஒன்று, அந்த விளக்கை ஏற்றிவிட்டால் அதை தொந்தரவு செய்யக்கூடாது. அந்த திரியை தூண்டுவதற்கு கூட தூண்டி வந்து தனியாக வைத்திருப்பார்களே தவிர கையில் தள்ளக்கூடாது. அதே போல் அது நுனியை தட்டக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் துணை விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மூணு நாலு விளக்கு ஏற்றுறோம், அதில் ஒன்று பிரதான விளக்கு. இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே பிரதான விளக்காக கூட நினச்சிக்கலாம், ஆனால் அதை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த விளக்கை. ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது அவர்கள் செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம். இப்போ ஆண்கள் வழிபட போகிறோம் அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அதில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, வீட்டில் பெண்கள் இருந்தால் அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிறது ஐதீகம். மகாலட்சுமி கையால் அந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது. இல்லை வீட்டில் பெண்கள் இல்லை, இப்போ ஆண்கள் ஏற்றுறாங்க அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது ஏற்றலாம், ஆனால் அவங்க தான் குளிர்விக்கணும், ஆண்கள் தான் குளிர்விக்க வேண்டும். அதே போல் ஆண்களுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விளக்கேற்றுவதிலுமே கூட. இப்போ விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா ஒரு பூவை அந்த இடத்துல சமர்ப்பணம் செய்து அதற்கப்புறம் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்கள் செய்ய வேண்டியது. அதுவும் பெண்களுமே அதையே செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த விளக்கேற்றுவதற்கு முன், அந்த விளக்குக்கு முன்னாடி கொஞ்சமாக அரிசி அல்லது சில பேர் நாணயங்கள் வைப்பாங்க, சில பேர் பூ வைப்பாங்க, வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இது ஐந்து விளக்கேற்றுறோம், அஞ்சுக்கும் செய்யணுமா, செய்யலாம், தவறில்லை. சில பேர் நாணயங்களை வைக்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்து அடுத்த நாள் வந்து உண்டியலில் போட்டு வச்சு தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள். அரிசி போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சு அடுத்து வந்து நீங்கள் சாப்பாடு செய்யும்போது அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கிறது நல்லது. அப்போ பூஜை அறையிலையோ வீட்லேயோ நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா பிரதான விளக்கு ஒன்று, துணை விளக்கு ஒன்றுன்னு ரெண்டு ஏற்றலாம். இல்லை நான் மூணு நாலு அஞ்சுன்னு ஏற்றுறேன், குத்து விளக்கு அஞ்சு முகம் ஏற்றுறேன், தாராளமாக ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பிரதான விளக்கை, அம்பிகை ஆவாகனமான விளக்கை தொந்தரவு மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திரும்ப இதை சொல்லிக்க வேண்டியது இருக்கிறது. நண்பர்களே, மறக்காமல் கடைப்பிடித்து வாருங்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சொன்னாலும் இந்த இதில் ஏற்றுக்கிற மனநிலையிலும் யாரும் இல்லை. இந்த விளக்குக்கு திரி போடுறோம் இல்லைங்களா, அந்த திரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
தினமும் புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படும். சொன்னால் அப்புறம் அந்தளவுக்கு நாங்கள் வசதியானவங்களா அப்படி இப்படின்னு எதிர்மறையாக யோசிக்கக்கூடாது. ஒரு நாள் அந்த நேரத்துக்கு எரியற மாதிரியான திரியை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது பயன்படுத்தினதே திருப்பி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிதர்சனமாக காணக்கூடிய உண்மையும் கூட. இப்போ ஒரு விளக்கு ஏற்றுறோம், அந்த விளக்கை குளிர் வச்சிட்டோன்னா அந்த திரியை எடுத்து தனியாக வச்சுக்கணும், புது திரி தான் போட்டு ஏற்றணும். முடிஞ்சால் வந்து விளக்கை அடிக்கடி சுத்தப்படுத்திடணும், அதில் கீழே அந்த கசடுகள் தங்க விடக்கூடாது. குத்து விளக்காக இருந்தாலும் அப்படித்தான், எல்லா பகுதியுமே சுத்தமாக இருக்கணும். குத்து விளக்கை வந்து அம்பிகையோட வடிவமாகவே சொல்லுவாங்க, அதே போல் தான் விளக்கும். கஜலட்சுமி விளக்குனா கஜலட்சுமி அம்மா அங்கே இருக்காங்க, அப்போ சுத்தமான இடத்துல தான் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க. அப்படின்னா விளக்கில் அசுத்தங்கள் படியுது அப்படின்னா எப்படி அங்கே எப்படி லக்ஷ்மி வாசம் செய்வாங்க இல்லையா? அப்போ விளக்கு சுத்தமாக இருக்கணும். சில பேர் அந்த திரி முழுமையாக எரிந்து கறி பிடித்திருக்கும், அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எல்லாம் ஓடிடும். அந்த வெளிச்சம் பரவ பரவ துர்தேவதைகள் அப்படிங்கிறது கிட்ட அண்டவே அண்டாது. இப்போ வீடான வீட்டில் தினசரி விளக்கேற்றணும். இது இப்போ எல்லோரும் பழகிக்கிட்டாங்க, முன்னதான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, இப்போ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு மறக்காமல் இந்த விளக்கேற்றுகின்ற பழக்கமானது இருக்கிறது. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இருந்தாலும் முறையாக அது என்ன செய்ய வேண்டுமோ செய்து ஏற்ற வேண்டும். சில பேர் அணையா விளக்கு ஏற்றுவாங்க, அது ரொம்ப சிறப்பு. அது முறையாக செய்யக்கூடியவங்கள் செய்து வருகிறார்கள். சில பேர் இல்லைன்னா காலையில் ஏற்றிட்டு அப்புறம் குளிர் வச்சுட்டு மாலை நேரத்தில் திருப்பி ஏற்றி குளிர் வச்சுப்பாங்க. சின்ன சின்ன திரியாக சரி செய்து வைத்துக்கொள்ளுங்கள், போதுமானது. அப்போதைக்கு எறியணும், அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு புது திரி போட்டு ஏற்றுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டால் நன்மையை தரக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் வெள்ளி விளக்கு ஏற்றுறேன், பித்தளையில் விளக்கு வச்சுருக்கேன், இன்னும் சொல்லப்போனால் மண் விளக்கு தான் வீட்டில் இருக்குது. ரொம்ப தேவை அப்படிங்கிறது விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது தானே தவிர, அது எந்த வகையான விளக்கை ஏற்றுகிறோம் அப்படிங்கிறதுல இல்லை. இறைவனை பொறுத்தளவு அதை ஒரு சந்தோஷமான மனநிலையில், ஏனோ தானோன்லாம் ஏற்றக்கூடாது, சந்தோஷமான மனநிலையில் அம்பிகையை நினைத்து கொண்டு ஐயனை நினைத்து கொண்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அதற்கான பலனே வேறு விதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இயற்கையில் அங்கே ஊற்றக்கூடிய நெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதில் பயன்படுத்தக்கூடிய திரி தாமரை தண்டு திரியாக இருக்கலாம், வாழைத்தண்டு திரியாக இருக்கலாம், பஞ்சத் திரியாக இருக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்திற்காக அங்கே ஏற்றப்படுவது. அப்போ அது எல்லாம் முழுமையாக தெரிந்து பலனின் அடிப்படையிலே நம்ம ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த விளக்கேற்றுவதின் முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும்னா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த கலந்த எண்ணெய் இப்போ நிறைய வருது, தயவு செய்து கோச்சுக்காதீங்க. அது நீங்கள் எண்ணெய் விற்பனையாளராக இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க. அதே போல் விளக்கெண்ணெய், அதுவும் சுத்தமான எண்ணெய். நெய் இந்த இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஆடை எடுத்து வச்சு பண்ணலாம், இல்லைன்னா டீ கடையில் கேட்டால் அவங்க அந்த ஆடை எடுத்து அடித்து தருவாங்க. அந்த மாதிரி நம்மளாக செய்கிற நெய்யாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துடுறாங்க இல்லையா, அதுலேயும் அந்த கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளாக வாங்கி கூட்டி தேவைப்படுறப்ப ஏற்றிக்கணும். இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் தோஷத்துக்காக, சில தோஷத்துக்காக ஏற்றுவது. அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்னா வீட்டில் ஏற்றக்கூடாது. சுத்தமான நல்ல எண்ணெயில் ஏற்றலாம், நெய்யில் ஏற்றலாம், விளக்கெண்ணெயில் ஏற்றலாமே தவிர இந்த கூட்டு எண்ணெய்களை வீட்டில் ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளணும். யாராச்சும் பரிந்துரை செய்தால், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணுன்னா இதை ஏற்றுங்கன்னு சொன்னால் ஏற்றலாம், இல்லாமல் நம்ம முயற்சித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இது பலனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பலனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.